காலத்தில் கோவில்கள் எப்படி கட்டப்பட்டன ஐயா அப்படினு கேள்வி கேக்குறா. மீண்டும் அந்த பெரியவர் பதில் சொல்ற, தொடக்கத்துல மண்ணால கட்டி மேல மரத்தால சட்டகம் இட்டனர். தில்லை கோவில், குற்றாலநாதர் கோவில் ஆகியன அவ்வாறு கட்டப்பட்டவை அப்படின்னு சொல்றாரு. அதன் மேல் செப்பு பொன் தகடுகளால கூரை வேய்ந்தார்கள். அடுத்த நிலையில் செங்கற்களை அடுக்கி கோவில் கட்டினார்கள். அந்த வகையில சோழன் செங்கனான் 78 கோவில்களை கட்டி இருப்பதாக திருநாவுக்கரசர் தம் பதிகம் ஒன்றில் கூறுகிறார் அப்படின்னு அந்த பெரியவர் பதில் சொல்ல, நிலா மேலையும் கொஸ்டின் கேட்கிறார், கோவில்கள் ஏன் பெரிதாக கட்டப்பட்டன அப்படின்னு அவ கேள்வி கேட்கிறார். அதுக்கு அந்த பெரியவர் திருப்பியும், கோவில் என்பது வெறும் வழிபடும் தலம் மட்டுமல்ல, அங்க இசை, நடனம், நாடகம் போன்ற அருங்கலைகள்லாம் வளர்க்கப்பட்ட இடமும் கூட, அது மக்கள் ஒன்று கூடும் இடமாகவும் இருந்தது. எனவே மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய செய்திகள் அனைத்துமே அங்கே கல்வெட்டுகளாக பொறிக்கப்பட்டன. அது மட்டுமல்லாமல் பஞ்சகாலத்தில் வறட்சி அப்படி சொல்றோம்ல, அந்த பஞ்சகாலத்துல மக்களுக்கு உதவுறதுக்காக தானிய கிடங்குகளும் கோவிலுக்குள்ள அமைக்கப்பட்டு இருந்துச்சு. கருவூலமாகவும் மருத்துவமனையாகவும் போர்க்காலங்களில் படை வீரர்கள் தங்கக்கூடிய இடமாகவும் கோவில்கள் பயன்பட்டன என்றால் நீங்கள் வியப்படைவீர்கள் அப்படின்னு அவர் சொல்றார். திருப்பி கதிர் இன்னொரு கொஸ்டின் கேக், சர்தம் பல்லவர்கள் தான் கோவில் கட்டுவதில் வல்லவர்கள் என்று நினைத்திருந்தேன் அப்படின்னு கேக்குறான். பல்லவர்கள் தான் கோவில் கட்டுறதுல வல்லவர்கள் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த பெரியவரு, செங்கல், சுண்ணம், மரம், உலோகம் முதலியவை இல்லாமலேயே பிரம்ம ஈஸ்வர விஷ்ணுக்களுக்கு விசித்திர சித்தன் என்று அழைக்கப்பட்ட முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் குடைவரை கோவில்களை அமைத்ததாக மண்டகப்பட்டு கல்வெட்டு கூறுகின்றது. குடைவரை கோவில் அப்படின்னா பெரிய ஒரு பாறைய கொடைஞ்சு சிற்பிகள் மூலமா செதுக்கி கோவில்களா வடிவமைக்கிறதுக்கு பேர் தான் குடைவரை கோவில். அந்த மாதிரி தான் மகேந்திரவர்ம பல்லவன் அமைச்சான். அதுலயும் அந்த மண்டகப்பட்டு கல்வெட்டுல சொல்லி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். அவர்கள் வழிவந்த ராஜசிம்மனும் தம் முன்னோர்களையும் விஞ்சும் வகையில் உன்னத சிறப்பும் எழிலும் வாய்ந்ததாக காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை அமைத்து அழியா புகழ் பெற்றார் அப்படின்னு சொல்றார். திருப்பி மீண்டும் நிலான்ற பொண்ணு கேள்வி கேட்குது, ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்பட்ட அக்கோவிலே ராஜராஜனுக்கு அது போன்றதொரு பெரிய கோவிலை கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியது அல்லவா அப்படின்னு கேள்வி கேட்குது. இந்த ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் தான் ராஜராஜனுக்கு அது போல ஒரு பெரிய கோவிலை கட்டணும்னு இன்ட்ரெஸ்ட உருவாக்கியிருக்கணும் அப்படின்னு கேக்குது. அதுக்கு மீண்டும் பெரியவர், பரவாயில்லையே நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, ஆனா தஞ்சை பெரிய கோவில ராஜராஜன் தான் கட்டுனா அப்படின்றதுக்கு சான்று எங்க இருக்கு? இந்த கோவிலு எந்த கலைப்பாணியை சேர்ந்தது சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேக்குறார். அதுக்கு கதிர் பதில் சொல்றான், இந்திய கட்டடக்கலை பாணியை நாகரம், வேசரம், திராவிடம் என்று மூன்றாக கூறுவர். அதில் தஞ்சை கோவில் எண்பட்டை வடிவில் கட்டப்பட்ட திராவிட கலைப்பாணியாகும் அப்படின்னு பதில் சொல்ற பெரியவர் மீண்டும் கேள்வி, முதல் கேள்விக்கு பதில் சொல்லலையே தம்பி அப்படின்னு கேட்க,
நிலா அதுக்கு பதில், நான் சொல்றேன் ஐயா, 1886 ஜெர்மனி அறிஞர் ஹூ ஹில்ஸ் அப்படின்றவர் 6 ஆண்டுகள் தீவிரமாக கல்வெட்டுகளை படியெடுத்து வாசித்து இக்கோவிலை ராஜராஜ சோழன் தான் கட்டினான் என்று உறுதி செய்தார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. பெரியவர் மீண்டும் சொல்ற, சரியாக சொன்னாய் அம்மா, இக்கோவிலில் அரிய ஓவியங்களும் இருக்கின்றன தெரியுமா அப்படின்னு சொல்ல கதிர் அதுக்கு பதிலா, செய்தித்தாளில் படித்த நினைவு இருக்கிறது ஆனால் சரியாக தெரியவில்லை அப்படின்னு அந்த பையன் சொல்றான். 1930 சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணிபுரிந்த எஸ் கே கோவிந்தசாமி தஞ்சை பெரிய கோவில் கருவறையின் இரு தளங்களில் உள்ள சுற்றுக்கூடம் சாந்தார நாளிகை அந்த பகுதி சுவர்களில் ஓவியங்கள் காணப்பட்டதை முதன் முதலில் கண்டறிந்தார். அதில் தட்சிணாமூர்த்தி ஓவியம், சுந்தரர் வரலாறு, திரிபுராந்தகர் ஓவியம் முதலியன சுவர் முழுவதுமாக பெரிய அளவில் வரையப்பட்டு உள்ளன அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கு நிலா மீண்டும் கேள்வி, பிரஸ்கோ வகை ஓவியங்களைத்தானே சொல்கிறீர்கள்? சோழர்கால ஓவியங்கள் மீதே நாயக்கர் ஆட்சியில் ஓவியங்கள் வரைந்திருந்ததை அறிந்து அதனை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தியவரும் அவர்தானே ஐயா? கதிர் பதில், அந்த ஓவியங்களை நாங்கள் பார்த்து படம் எடுக்க இயலுமா அப்படின்னு கேட்க பெரியவர் மீண்டும், பொதுமக்களுக்கு அனுமதி இல்லையப்பா, சிறப்பு அனுமதி பெற்றவர்கள் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றார். கோவில்களுக்கோ தொல்லியல் கண்டுபிடிப்புகள் உள்ள இடங்களுக்கோ செல்பவர்கள் அதன் முக்கியத்துவத்தை உணராமல் சிலைகளை சேதப்படுத்துதல், சுவர்களில் கிறுக்குதல், தொல்லிடங்களில் குப்பை போடுதல் போன்ற இழிவான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். நம்முடைய தொன்மையையும் பாரம்பரியத்தையும் பேசும் அந்த இடங்களை நாம் பாதுகாக்க வேண்டாமா? ஏற்கனவே நாம் பல இடங்களை அதன் முக்கியத்துவம் உணராமல் கற்களை பெயர்த்தும், கோபுரங்களை சிதைத்தும், சிலைகளை உடைத்தும் அழித்து விட்டோமே தம்பி அப்படின்னு அவர் சொல்றார். ஆமாம் ஐயா, நீங்கள் சொல்வது சரியே, வரலாற்றை படைத்த நமக்கு அதனை பாதுகாக்க தெரியவில்லை